கொரோனா தொற்று ஆய்வு முடிவுகளை இன்னும் 2 வாரங்களில் ஆன்லைன் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் தொற்று முடிவுகளை வெளியிடுவதற்கு 7 நாட்கள் ஆவதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் 24 மணி நேரத்தில் தொற்று முடிவுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 78% அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் தற்போது கொரோனா சிகிச்சைக்காக 1,26,000 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், சென்னையில் நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டதை போன்று கோவையிலும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். முன்னதாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை அவயங்கள் தயாரிப்பு நிலையத்தையும் பிளாஸ்மா வங்கியையும் அமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் ராசாமணி ஆகியோருடன் இணைந்து மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளுக்கு சென்று பார்வையிட்டு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் நலம் விசாரித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை podhigai.ddi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.